உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஈடாள் என்னும் சொல்லை பற்றி காண்போம். தமிழிலே பிறமொழி சொற்கள் புகுந்த பிறகு தாய்மொழியிலே இருந்த மிக இனிமையான சொற்கள் எல்லாம் வழக்கிழந்து போய்விட்டன. இதோ நாட்டுப்புறத்தில் ஒருவர் பேசுகிறார்களே ஒழிய அதை படித்தவர்கள் மீண்டும் கையாள வேண்டும் என வரவில்லை. இப்பொழுது உன் பையன் மேஜராகிவிட்டானா என்று கேட்கிறார்கள். மேஜராகிவிட்டான் என்பதற்கு ஏதாவது தமிழ்ச்சொல் இருந்ததா? இருந்தது. அதுதான் இந்த பையன் மேஜராகிவிட்டான் என்பதை ஈடாள் ஆகிவிட்டான், ஒரு ஆளுக்கு சமமாக வளர்ந்து விட்டான், தோளுக்கு மேலே வளர்ந்தால் தோழன் என்பது போல அவன் பருவமேறி ஒரு முற்றாள், நல்ல இளமை பருவத்துடைய முதிப்பருவத்திற்கு வந்துவிட்டான் என்பதை அவன் ஈடாளாகிவிட்டான் என்று நாட்டுப்புறத்திலே சொல்வார்கள். ஆனால் நகர்ப்புறங்களில் இது தெரியாமல் இன்னும் அந்த பையன் மேஜராகிவிட்டான், சொத்து அவனுக்குத்தான் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஊர்பிடாரி உண்ட வந்த பிடாரி ஊர்பிடாரியை வற்றியது போல இந்த மேஜர் என்ற சொல் வந்து ஏற்கனவே இருந்த ஈடாள் என்ற சொல்லை வடக்கில் இருந்து நீக்கிவிட்டது. எனவே அதை மீண்டும் நாம் வடக்கிற்கு கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். இரண்டாவது, ஈடாள் என்பதை வாலிபன் வாலியன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் கேட்கிறார்கள், வாலிபன் என்பதற்கு பெண்பால் என்ன, வாலிபியா என்று கேட்கிறார்கள். பழங்காலத்திலே வாலி வாலன் என்ற சொல்லும் ஈடாள் இளைஞன் இளவட்டம் இளமை பருவத்திலிருந்து ஒரு முதிர் பருவத்திற்கு வந்தவன் என்று காட்டும். அந்த வாலி என்ற ஆண் பால் சொற்களுக்கு பெண்பாலாக வாழை என்ற சொல் இருந்தது. பாரதியார் கூட வாழை குமரியடி என்று பாடியிருக்கிறார். எனவே வாலிபன் என்பதுதான் வாலிபனாயிற்று. எனவே வாலிபன் வாலி என்பதற்கு பெண்பாலாக வாழை என்ற சொல் தமிழில் இருந்தது. எனவே வாழை என்ற சொல்லும் வழக்கெழுந்துவிட்டது, ஈடாள் என்ற சொல்லும் வழக்கெழுந்துவிட்டது. எனவே இவற்றை மீண்டும் நாம் வழக்கிற்கு கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். மேலும் ஈடாள் என்பதை இளவட்டம் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த இளவட்டம் என்ற சொல் நாட்டுப்புறங்களும் இருக்கிறது. திருமணத்திற்கு தக்க வயதுடைய ஒருவன் என்றால் அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இளவட்ட கல் என்று ஒரு கல் வைத்திருப்பார்கள். அந்த கல்லை அவன் தன் இரண்டு கைகளாலும் தோல் உயரத்திற்கு தூக்க வேண்டும். அப்படி தூக்கினால்தான் நல்ல வலிமை உடைய இளைஞன் என்று பொருள். இளவட்டைக்கல்லை தூக்குபவனுக்குத்தான் பெண் கொடுத்து திருமணம் செய்வார்கள். அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. இப்பொழுது கூட பல நாட்டுப்புறங்களிலே இளவட்டக்கல் இருப்பதை நாம் காண்கின்றோம். எனவே ஈடாள் என்னும் சொல்லை நாம் இன்றும் பயன்படுத்துவது நல்லது.